நான் பார்த்தது வந்து 12th இங்கிலீஷ் கிராமர்ல ஒரு பேரிஸ்ல இருக்கு. ரொம்ப மேத்து பார்த்து போர் அடிக்குது, இப்போ இடைவெளி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு. 10th கிராமரும் 12th கிராமரும் சும்மா சின்ன சின்ன லெவலில் எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப ஒரே மேத்து எடுத்திருந்தாலும் மிட்டில் பிட் ஸ்கூல். ஸோ ரீட் வாட் தீஸ் பீப்புள் சே அண்ட் ரீரைட் ஆஸ் சென்டென்சஸ். ஆக்சுவலாக இது வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ ஆம் வெரி பிஸி. இது வந்து நம்ம இன்டைரக்டாக மாறும். பட் இந்த இடத்துல அந்த ஐ அப்படிங்கிறதுல யாரும் தெரியாது. அப்போ நம்ம அந்த கான்வர்சேஷன்ல நம்ம ஒரு நேமை வந்து போட்டுக்கணும். அப்போ ஐ ஆம் வெரி பிஸி அப்படிங்கிறப்போ சீலா அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ சீலா இந்த இடத்துல பாஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். பாஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதுறப்போ செட் அப்படின்னு சொல்லி வரும். இதனுடைய கன்ஜெஷன் வந்து டெத். எதனால் டெத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்போ சாதாரண ஒரு சொல், சாதாரணமாக வரக்கூடியது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடியது. ஒரு கேள்வி வாக்கியம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆச்சரியமாக சொல்லக்கூடிய வகையே அல்ல. ஸோ சாதாரணமாக வரக்கூடிய ஒரு சென்டென்ஸு. அப்போ அதனுடைய இணைப்பு சொல் வந்து டெத். டெத் என்பது இணைப்பு சொல். டெத் என்பது அந்த சென்டென்ஸ் வந்து இணைப்பு சொல். அவ்வாறு சொன்னார் சீலா, அவ்வாறு சொன்னார் டெத். சீ செட் டெத். அந்த மாதிரி வரக்கூடியது கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு டைப் தான். டென்த்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து லாயர்ஸ் தெரிஞ்சு செட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது தான். ஸோ சீரா செட். இங்கே இந்த ஐ அப்படிங்கிறது சி அப்படின்னு சொல்லி மாறும். ஏன்னா அதனுடைய பிரணல் வந்து ஐ அப்படிங்கிறது சி அப்படின்னு சொல்லி மாறும். தென் ஆம் அப்படிங்கிறது வாஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஆம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. அது என்னவா மாறுது? வாஸ். ஏன் வாஸ் மாறுதா? சிங்குலர். இந்த வாஸ் வந்து சிங்குலருக்கு வரும். சப்போஸ் இதுவே ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கு நமக்கு? வேர் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ வாஸ் ஒருத்தர் வர்றதுனால வாஸ். சப்போஸ் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? வேர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம். சிங்குலர்னால வாஸ்ங்கிறது செலக்ட் பண்ணணும். ப்ளூரலாக இருந்தால் வேர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஒய் இட் இஸ் சிங்குலர் ஐ நான் அப்படிங்கிறப்ப சிங்குலர் ஒரே ஆள் தான் இருக்கும். அதனால வாஸ்ங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ செட் தட் ஹி வாஸ் வெரி பிஸி. ஸோ இது ஒரு ஈஸியான சென்டென்ஸு. திரும்பவும் சொல்கிறேன், ஐங்கெல்லாம் நம்ம ஒரு நேம் போட்டு மாற்றிட்டோம். செட் அவள் சொன்னார் அப்படிங்கிறப்ப செட் அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த சென்டென்ஸை இணைக்கக்கூடியது டெட் என்று சொன்னார். ஹி வாஸ் வெரி பிஸி, ரொம்ப பிஸியாக இருக்கிறார் என்று சொன்னார். செட் டெட். ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஸோ செட் டெட் ஹி. இந்த ஆம் அப்படிங்கிறது வாசம் மாறிச்சு. ஏன் அப்படின்னா சிங்குலராக இருக்கிறனால வாசம் மாறிச்சு. இதுவே சிங்குலருக்கு ஆர் கூட வரும் இல்லையா? பட் நம்ம இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணு, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செட் அப்படிங்கிறது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வர்றப்ப நம்ம இந்த வாஸ் தென் வேர் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இட் இஸ் யூஸ் ஃபார் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸும் வேரும் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தா தென் ஈஸும் ஆரும் யூஸ் பண்ணுவோம். வி ஆர் யூஸிங் ஈஸ் அண்ட் ஆர் வந்து செலக்ட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓவர். தென் செகண்ட் ஒன், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டேன். அப்போ நம்ம இது எப்படி எழுதணும்னா சீலா என்று அவர் அவருடைய வேலையை முடித்துவிட்டார் என்று சொன்னார். அப்போ செட் செட்னா
சொன்னால் சொன்னது அப்படின்னு அர்த்தம். அப்ப இணைப்பு சொல் என்ன? தட். இது வந்து கன்ஜெஷன், என்னது? இணைப்பு சொல். தட் என்பது இணைப்பு சொல். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இந்த அளவுக்கு விட எலாபரேட்டா சொல்லணும் தெரியல, பட் இருந்தாலும் நம்ம டீச் பண்றப்ப சொல்றது தவறு இல்லை. ஸோ இணைப்பு சொல் வந்து டெட். ஸோ சீலா டே டெட் கண்டிப்பா இந்த இணைப்பு சொல்லை பயன்படுத்தணும். தென் இந்த ஐ வந்து என்னவா மாறும்? சீலாவை குறிக்கிறது. ஐ ரெஃபர் டு சீலா. அப்ப நம்ம லெஸ்ல என்ன எழுதணும்? சி. ஸோ சீலா டே டேட் சி. இந்த ஹேர் அப்படிங்கிறது ஹேர் அப்படின்னு சொல்லி மாறும். Had, present perfect, past perfect. அதுல இந்த ஹேவ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி ரெண்டு வேர்ஸ் வர்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் சேஞ்ச் வரணும், செகண்ட நோ நீட் டு சேஞ்ச். செகண்ட் அப்படியே தான் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ சி ஹேட் கம்ப்ளீட்டட் மை வேர்க் அப்படிங்கிறது ஹேர் வேர்க். ஹேர் அப்படிங்கிறது அவளுடைய அவளுடைய வேலையை முடித்து விட்டார் என்று சொன்னார். இந்த டட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்ன என்று அப்படின்னு சொல்லி சொன்னார். தென் இது ஆனாக இருந்தால் இந்த மை அப்படிங்கிறது என்னவா மாறும்னா ஹிஸ் அப்படின்னு சொல்லி மாறும். பெண்ணாக இருக்கிறப்ப அவளுடைய ஸோ ஹேர் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இந்த இடத்துல நமக்கு சீலா நடிச்சிருக்கிறதுனால We are choosing her. So, Sheila said, இது நம்மளா போட்டது, that இது நம்மளாதான் போட்டிருக்கோம். இந்த ஐ என்ன மாத்திட்டோம்? சீல் மாத்திட்டோம். இந்த ஹேவ் கம்ப்ளீட்டட் இதுல ஃபர்ஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், செகண்ட சேஞ்ச் பண்ண கூடாது, அப்படியே விட்டுரும். ஸோ ஹேவ் கம்ப்ளீட்டட் ஹேர் ஒர்க். இன்னொரு ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். So third one, I don't like to go out. நான் வெளியில் போக விரும்பவில்லை அப்படின்னு சொல்றா. அப்ப நீங்க எப்படி மாறிடலாம்? சீலா சாதாரண ஸ்டேட்மெண்டா அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் என்ன டைப்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப், நான் வெளியில் போக விரும்பவில்லை. ஸோ ஆர்டினரி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சென்டென்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்போ எனக்கு சொல் எப்ப வரும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சாதாரண ஒரு வாக்கியம், அவள் என்ன பண்றாங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த மாதிரி சமயத்துல எனக்கு சொல் வந்து டெட் அப்படின்னு சொல்லி வரும். ஐ என்னவா மாறும்? சி அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ சி இப்ப இங்க டூங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம அது என்னவா மாற்றணும்? டிட் அப்படின்னு சொல்லி பாஸ்டன்ஸா மாத்தணும். ஏன் அப்படின்னா இங்க வந்து செட் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்டன்ஸ். ஸோ இங்க பாஸ்டன்ஸ் பயன்படுத்துறதுனால நம்ம உள்ள இருக்கிறதும் எல்லாமே பாஸ்டா தான் மாத்தணும். அப்போ இந்த இடத்துல டோன்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன மாத்தோம்? டிலீட் அப்படின்னு சொல்லி பாஸ்டா மாத்திட்டோம். ஸோ இங்க இருக்கிற டோன்ட நம்ம என்ன மாத்திட்டோம்? பாஸ்டா மாத்திட்டோம். ஸோ சி டிலீட் லைட். எப்பவுமே ரெண்டு வேர்ப் ஃபார்ம் வர்றப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுறணும். இது வந்து நோ சேஞ்ச். ஸோ ரெண்டு அதாவது தேர்ட் ஃபார்மும் மாற்றுவோம், அந்த அந்த டைம்ல மாற்றணும். இதில் சொல்றது டோன்ட் லை, டிடன்ட் லை, வில் நாட் லை, அந்த இதில் இதில் வரக்கூடியது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதில் ஃபஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு செகண்டை அப்படியே விட்டுணும். So, she didn't like, இதெல்லாம் அப்படியே டு கோ அவுட். இப்போ உங்களுக்கு நினைக்க தோணும் இந்த கோங்கிறது டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, இங்கே எல்லாமே பாசிட்டிவாக மாற்றிட்டு வந்தோமே, இங்கே மட்டும் ஏன் நம்ம மாற்றல அப்படின்னு சொன்னால் டூக்கு அடுத்து வரக்கூடிய கோஸ் வந்து எப்பொழுதுமே நமக்கு மாறாது, அதை அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டூக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வரும். 2 plus verb வந்தா இந்த verb நம்ம மாற்ற கூடாது. இது வந்து நமக்கு எப்பவுமே என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ப்ரெசன்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண கூடாது.
அதனால இந்த டூக்கு அப்புறம் வென்ட் அப்படின்னு எழுதக்கூடாது, இந்த அப்படியே எழுதும். ஸோ கண்டிப்பா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இங்க வந்து நம்ம ஏன் ஓவர் வென்ட்னு மாத்தல அப்படின்னா, இது ஃபாலோ டூங்கிறது ஃபாலோ பண்ணி இது வரக்கூடியது. அந்த மாதிரி வரப்போ ஒரு கண்டிஷன் வந்து இதை வந்து இந்த போக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாகவே தான் வச்சுருக்கணும், பாஸ்ட் டென்ஸாக மாற்றக்கூடாது. தென் த லாஸ்ட் ஒன், ஐ ஹேவ் ஜஸ்ட் கம் ஃப்ரம் சென்னை. ஸோ சீலா நினைவு சொல்லுங்க, ஜஸ்ட்ங்கிற நினைவு சொல்ல கண்டிப்பாக போடணும். ஐ என்னவா மாறணும், சி. இப்போ நம்ம வந்து சப்போஸ் இங்கே மோகன் இருக்குன்னு வையும், அப்போ நம்ம இந்த சீக்கு பேர் தான் நம்ம என்ன போடுவோம், சி. இந்த மாதிரி ஹெச்சி டி இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் போட்டுட்டு ஸ்மால் லெட்டர் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளியர் ஏர் ரைட்டிங் சி. ஸோ மோகன் ஜஸ்ட் த சி ஹேட், இதுவும் அப்படிதான் டபுள் வேர்ப். இதில் ஹேவ் மட்டும்தான் மாற்றணும், இந்த கம் அங்கே அப்படியே தான் நமக்கு. ஏன்னா இது வந்து தேர்ட் ஃபார்ம், ஃபாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஹேவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் சொல்ல முடியாது, அதில் இந்த ஹேவ் மட்டும் மாறும், இது வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஹேவ் என்ன மாதிரி இருக்கு, ஹேவ். ஸோ ஹி ஹேவ் ஜஸ்ட் கம் ஃப்ரம் சென்னை, கம் ஃப்ரம் சென்னை. ஸோ இது திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு இங்கே நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே மோகன் செட் டெட் ஐங்கிறது மோகனை ரெஃபர் பண்ணுறதுனால சீன் மாற்றிட்டோம். இந்த மாதிரி டபுள் வேர்ப் வர்றப்போ ஹேவும் கம் வர்றப்போ இந்த ஃபஸ்ட்டு வர்றதை மட்டும்தான் மாற்றணும், இந்த ஃபாஸ்ட் பார்ட்டிக்குள்ளே அப்படியே விட்டுட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சம்மூர் சென்டென்ஸ் இருக்குது, இது அடுத்த கிளாஸில் பார்த்து